தண்ணீரில் செல்லும் மிதவை சைக்கிளை உருவாக்கி கீழக்கரை இரட்டை சகோதரர்கள் சாதனை புரிந்துள்ளனர். மீட்பு பணிகளுக்கு இந்த சைக்கிள் உதவும் என அவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை தெற்கு தெருவைச் சேர்ந்தவர்கள் அசாருதீன், நசுருதீன் இரட்டையர்களான இவர்கள் ஆம்புலன்ஸ் டிரைவராக பணிபுரிந்து வருகின்றனர். சமூக சேவையில் ஈடுபட்டு வரும் இவர்கள் கொரோனா காலங்களில் இறந்தவர்களின் உடல்களை மத நல்லிணக்கத்தோடு அடக்கம் செய்துள்ளனர். பேரிடர் காலங்களில் பொதுமக்களை காப்பாற்றும் வகையில் தண்ணீரில் மிதக்கும் மிதவை சைக்கிள் ஒன்றை உருவாக்கியுள்ளனர். தண்ணீர் கேன் கொண்டு உருவாக்கிய இந்த மிதவை சைக்கிள் 10 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. இந்த மிதவை சைக்கிளில் 180 கிலோ எடை வரை ஏற்றிச் செல்லலாம் என்கிறார் இரட்டையர்களில் ஒருவரான நசுருதீன். இப்போ கீழே சுற்றி பார்த்தலாம் கடல், ஸ்கூர்னி, குளம் எல்லாம் இருக்குது. சுற்றுலா பண்ணி வர சொல்ல குளிக்க சொல்ல நீச்சல் தெரியாமல் இறந்துடுறாங்க, சில உயிருக்கு போடிருக்காங்க. நம்ம சைக்கிள் வச்சு கண்டுபிடிக்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரெண்டாவது சைக்கிளை 180 கிலோ இருந்த அதில் போகலாம். இது எதை வச்சு நான் அப்படியே வச்சுக்கோம்டா, தண்ணி கேனு, இரும்பு கம்பி, சைக்கிள், இது அவ்வளோதான். இரட்டை சகோதரர்கள் உருவாக்கிய மிதவை சைக்கிள் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஆர்வத்துடன் இதனை பொதுமக்கள் பார்த்து அசாருதீன், நசுருதீன் ஆகியோரை பாராட்டி வருகின்றனர்.